அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பொது தமிழ்ல இருக்கக்கூடிய சில முக்கிய வினாக்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வினாக்கள் எல்லாம் நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா எக்ஸாம்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர், புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்னா, சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன். நா பிச்சமூர்த்தியின் இயற்பெயர், நா பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். உங்களுடைய தர்மம் கருமமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நறுந்தேனை பெய்வித்தவர். உங்களுடைய தர்மம் கருமமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நறுந்தேனை பெய்வித்தவர் உவே சாமிநாத ஐயர். சுதேச மித்ரன், இந்தியா போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர். சுதேச மித்ரன், இந்தியா போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் யார்? பாரதியார். அழகின் செறிப்பு நூலை எழுதியவர் யார்? அழகின் செறிப்பு நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார். இவர்தான் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? அவரும் வே ராமலிங்கனார் தான். சோ முதல் அரசவை கவிஞரும் ராமலிங்கனார் தான், காந்திய கவிஞரும் ராமலிங்கனார் தான், நாமக்கல் கவிஞர்னாலும் ராமலிங்கனார் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மலரும் மாலையும் ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர், மலரும் மாலையும் ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் தேசிய விநாயகம் பிள்ளை. தேசிய விநாயகம் பிள்ளை. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவுக்கு என்ன பெயர்? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவுக்கு என்ன பெயர்? லம்பகம். லம்பகம். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நல்லூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? தண்டமிழ் ஆசான் சாத்தன் நல்லூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? இளங்கோவடிகள். ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதாரே என பாடியவர் யார்? ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதாரே என பாடியவர் திருநாவுக்கரசர். அடிகள் தோறும் நார்ச்சீர்கள் கொண்ட அளவடிகளாக வருவது, அடிகள் தோறும் நார்ச்சீர்கள் கொண்ட அளவடிகளாக வருவது நிலை மண்டில ஆசிரியப்பா. நிலை மண்டில ஆசிரியப்பா. ஆண்பார் கூற்றும் பெண்பார் கூற்றும் இடம்பெற்ற திணைகள், ஆண்பார் கூற்றும் பெண்பார் கூற்றும் இடம்பெற்ற திணைகள். கைக்கிளை பெருந்திணை. கைக்கிளை பெருந்திணை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். அடுத்து என்னன்னா, பொருத்துக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இதுக்கு இந்த நூலெல்லாம் எழுதினது யாரு? சோ சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாருன்னா, இளங்கோவடிகள்.
சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள். மணிமேகலை எழுந்தவர் யார்னா சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவர். குண்டலகேசியார்னா நாத குத்தனார். சோ சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி நாத குத்தனார். புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார். இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? ஆலந்தூர் மோகன ரங்கன். ஆலந்தூர் மோகன ரங்கன். பொருத்துக. திருக்கோவையார். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். திருப்பாவை. திருப்பாவை ஆண்டாள். கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். பெரிய புராணம். பெரிய புராணம் சேக்கிலார். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். திருப்பாவை ஆண்டாள். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார். தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? வீரமாமுனிவர். அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர். அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர் ஹெச் ஏ கிருத்தின பிள்ளை. H.A. கிருட்டின பிள்ளை. முன்னெழு நிலை பின்னெழு நிலை என பகுக்கப்படும் இலக்கிய வகை எது? முன்னெழு நிலை பின்னெழு நிலை என பகுக்கப்படும் இலக்கிய வகை எது? உலா. சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? கல்கி. சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? புதுமை பித்தன். சிறுகதையின் தந்தை வந்து கல்கி, சிறுகதையின் மன்னன் வந்து புதுமை பித்தன். தென் 25th question. மேனி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. மேனி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. பொருட்பெயர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 25 க்வெஸ்டின்ஸ் பார்த்தோம். 25 க்வெஸ்டின்ஸையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.